பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமாரோடு எப்படி நடந்தாங்க? குடும்பத்துல கணவன் மனைவி இருந்தா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், எல்லா இடங்களிலும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியருடைய உணர்வு மதிப்பாங்க, அவருடைய உணர்வு மதிப்பாங்க, மனைவியரை உளப்பூர்வமாக நேசிப்பாங்க. அன்னை கதீஜா அவர்களை அவருடைய வாழ்நாள் முழுக்க எல்லா இடங்களிலும் நினைச்சு பார்ப்பாங்க, எல்லா இடங்களிலும் கதீஜாவை பத்தி பேசுவாங்க, அவருடைய உணர்வுகளை மதிப்பாங்க. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில அபிசீனிய வீரர்கள் வந்திருக்கிறான். அந்த வீரர்கள் அம்பறிந்து விளையாடக்கூடிய விளையாட்டுல ரொம்ப கில்லாடிகள். அவங்க மஸ்ஜித் நபவியில ஒரு பயிற்சிக்காக அம்பறிந்து விளையாடுறாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவியர்கள் வயதுல அவங்க சின்ன புள்ள, வயதுல கொஞ்சம் சின்னவங்க, அதனால இந்த மாதிரி விளையாட்டுகள்ல கொஞ்சம் ஆசை அவங்களுக்கு, இந்த விளையாட்டையும் பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. ஆனா பெருமானார்ட சொல்லல, புரிஞ்சுக்கிட்டான். என்ன ஆயிஷா அத்தொகை ஆயிஷாவே பிரியமா இருக்கு, விளையாட்டை பார்க்கணும் ஆசையான்னு கேட்கிறான். விளையாட்ட பார்க்கணும்னு ஆசையான்னு கேட்கிறான். ஆமா யார சொல்லுங்க, விளையாட்டை பார்க்கணும் எனக்கு. விளையாட்டை பார்க்கணுமான்னு கேட்கலாம். ஆமா பார்க்கணும், சரி எனக்கு பின்னால நின்றுட்டு விளையாட்டை பாருங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பியில் அந்த வீரர்கள் விளையாடுறாங்க. அந்த ஆயிஷா நிமிஷல் ஆசிரமத்துக்கு பின்னால நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ பெருமானார் நினைக்கிறாங்க, சரி பார்த்தது திருப்தியா இருந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனைவி கிட்ட ஆயிஷா கிட்ட கேட்கறாங்க, ஹஸ்புக் என்ன ஆயிஷா போதுமான்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல கொஞ்ச நேரம் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. மறுபடியும் கேட்கலாம், என்ன ஆயிஷா இப்போ போதுமான்னு சொல்லி, இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் பார்க்கணும். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, எனக்கு அந்த விளையாட்டை அதுக்கு மேலே பார்க்கணுங்கிற ஆசைலாம் இல்லை, எனக்காக எவ்வளவு நேரம் அவங்க நிற்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், இல்லை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். பிறகு எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு நாம மனைவிமார்கள்ட்ட இந்த நேரத்தை கொடுக்குறோமா, மனைவியினுடைய உணர்வை நாம மதிக்கிறோமா, எனக்கு வேலை இருக்கு. ஆயிஷாவே போதும் என்று சொன்ன பிறகுதான் பெருமானார் அந்த இடத்தை விட்டு நகர்வாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மீது காட்டிய அன்பு, மனைவிமார்களை உண்மையாக நேசிக்க சொன்னாங்க, உண்மையா அன்பு செலுத்த சொன்னாங்க. அவங்க இருக்கக்கூடிய பிடிக்காத குணங்களை மறந்துருங்க, பிடிக்கிற குணம் எல்லா பெண்ணிடத்திலேயும் ஒரு நல்ல அம்சம் இருக்கும், அந்த பிடிக்காத குணத்தை ஒதுக்கிட்டு பிடிக்கிற குணத்தை எடுத்துருங்க. இந்த விஷயம் அவங்கள்ட்ட இருக்குதா அதை பாருங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, எந்த மோமினான ஆணும் எந்த முஸ்லிமான பெண்ணையும் ஒரேடியாக வெறுக்காதீர்கள். ஒரு குணம் பிடிக்கலையா இன்னொரு குணத்தை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரிடம் காட்டிய அன்பு, வேற சில நேரங்களில் மனைவிமாருடைய செயல்கள் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஆனால் அப்போ கூட கோபப்படுறது கடுமையான கோபம். அந்த இடத்துல மற்ற எந்த கணவனா இருந்தாலும் தன் மனைவியை அடிச்சிருவான் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி பெருமானாருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க. இது எந்த மனைவி வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு ஒரு ரோஷம் வருமா இல்லையா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க நான் சமைக்கிறேனாலும் இன்னொருத்தவங்க எப்படி சாப்பாடு கொடுத்து விடலாம், வந்து அந்த சாப்பாட்டு ஒரு பணிப்பெண் கொண்டு வந்துருக்கிறாங்க, இவங்க தட்டி விட்டுறலாம், தட்டி விட்டால் சாப்பாடும் கீழே போட்டுது பாத்திரமும் உடஞ்சிருது. திண்ணை தோழர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்குறாங்க. பெருமானாருடைய மனைவி உணவு தட்டை உடைச்சிட்டாங்க, சாப்பாட்டையும் கொட்டிட்டாங்க இல்லையா. அந்த இடத்துல நமக்கு அர்த்தம் கோபம் வந்துருக்கும், நாலு பேர் பார்க்கறாங்க வேற, நாலு பேர் பார்க்கறாங்க வேற, பெருமானார் கோபப்படலை. இதான் நம்ம கீழே புனிந்து சிதறிய உணவுகளை எல்லாம் எடுத்து அந்த உணவை எல்லாம் சாப்பிட்றதுக்குரிய வேறொரு தட்டில் வைத்து அந்த உடஞ்சி போன பாகங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த உடச்ச பெண்ணிடத்துல சொன்னாங்க, சாப்பாடு நமக்கு அன்பளிப்பா வந்தது, அதுக்கு நீ பதிலுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தேவையில்லை, ஆனா தட்டு நம்ம தான் திருப்பி கொடுக்கணும், தட்டு நமக்கு சொந்தம் இல்லை, தட்டை நீ உடைச்சதுக்காக இன்னொரு தட்டை வாங்கி கொடுக்க, தட்டை உடைச்சதுக்கு
இன்னொரு தட்டை வாங்கி கொடுத்துருது இல்லையா சொல்லிட்டு அந்த சகாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க வேடிக்கை. இங்க கணவன் மனைவி வந்து நடத்துற சண்டை இல்லையா, வேடிக்கை பார்க்கறாங்க என்ன நடக்க போகுது. பெருமானா சொன்னாங்க இதுல அந்த அம்மா செஞ்சது நீங்க வேடிக்கையெல்லாம் பார்க்காதீங்க, வார தூள் நோக்கம் உங்களுடைய எல்லாம் பெருமானாருடைய மனைவிகள் எல்லாரும் நமக்கு தான் எல்லாம் நமக்கு தாய், வேடிக்கைலாம் பார்க்க ஒண்ணும் இல்லை, உங்களுடைய தாய்க்கு வந்து கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை போங்க. எதுக்கு காலத்துக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலுமே கூட அவங்க உம்மன் மோகினிங்கிற அந்தஸ்தை இழக்க மாட்டாங்க. அவங்க உம்மன் மோகினியும் தான், சில சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்க, அந்த தவறுகளால ஒன்றும் ஒரு ஆளுடைய அந்தஸ்து குறைஞ்சிடாது. நாம இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சின்ன தவறு பண்ணிட்டா அவருடைய அந்தஸ்தையும் போட முடிச்சிடும். அந்த ஆலயங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மனிதர்கள் எல்லாரும் தவறு செய்யறவங்க. பெருமானார் சிறந்த ஆலேசன் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோடு இப்படிதான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எல்லா பிரச்சனைகளையும் அழகான முறையில அவருடைய குணம்தான் குணத்தை தான் அவங்க காட்டுவாங்க. அதனாலதான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நல்ல குணத்தை கடைபிடிங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க யார் வந்து தர்க்கத்தை கைவிடுகிறானோ, தர்க்க செய்வதை கைவிடுகிறானோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு ஓரத்துல ஒரு மாளிகைக்கு நான் பொருட்படுத்துறேன். யார் பொய் சொல்வதை தவிர்ப்பானோ சொர்க்கத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு மாளிகைக்கு நான் பொருட்படுத்துறேன். யார் நல்ல குணத்தை கடைபிடிப்பார்களோ அவர்களுக்கு மேலான திருதோஷினம் சொர்க்கத்துல ஒரு மாளிகைக்கு நான் பொருட்படுத்துறேன். நல்ல குணம் தான் உம்மு சலமா கேட்பாங்க பெருமாநகரத்துல யாரா சொல்லுவா சொர்க்கத்துல அல்லாஹ் வந்து கணவன் மனைவியாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்க மனைவியரும் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ஒரு பெண் ஒரே கணவரோடு வாழ்ந்து மௌத்தா இருந்தா சொர்க்கத்துல அந்த கணவன் மனைவி சேருவாங்க இல்லையா. உலகத்துல ஒரு பெண் மணி ரெண்டு கணவரை கட்டி இருந்தா ஒரு கணவரை முதல்ல நிக்கா செஞ்சாங்க, அந்த கணவர் இறந்துட்டாரு, இன்னொரு கணவரை நிக்கா செஞ்சாங்க, இந்த அம்மா சொர்க்கத்துல எந்த கணவரோடு இருக்கும்னு கேட்டாங்க. உம்மு சலமா இதை கேட்கறதுக்கு என்ன காரணம், அவங்களே முதல்ல வேற ஒரு கணவருக்கு இருந்தாங்க மனைவியா, அவங்களுடைய முதல் கணவர் அபூ சலமா, ரெண்டாவதா பெருமானா நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ரெண்டு கணவர் இருந்தா யாரோட இருப்பாங்கன்னு கேட்டாங்க. நினைச்சலா சொல்லுவாங்க அந்த ரெண்டு கணவர்கள் யார் சிறந்த குணமுடையவரோ அவரோட அல்லாஹ் அந்த பெண்ணை சேர்த்துருவாங்க. அல்லாஹ் எதை பார்க்கறான், குணம், ரெண்டு பேர்ல சிறந்த குணமுடையவர் யார் அவரோட அல்லாஹ் சேர்த்துருவான்னு சொன்னான். அருமையானவர்களே, இது பெருமானார் மனைவியரோடு நடந்த குணம். இதே போலத்தான் பெருமானார் சிறந்தாரேசன் அவர்கள் தன் தோழர்களோடு நடந்தது. சகாபாக்கள் பெருமானாரை உயிருக்குயிரா நேசிப்பான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது, உயிருக்குயிரா நேசிப்பான். ஆனா சில நேரங்கள்ல சில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நம்மளே நம்முடைய சேகமார்களை சில நேரங்களில் தப்பா நினைச்சிருவோம், நம்முடைய ஆசிரியர்களை சில நேரங்களில் தவறா நினைச்சிருவோம். உலகத்துல அப்படி எண்ணங்களை சைத்தான் ஏற்படுத்துவான். அதனால சகாபாக்கள் பெருமானார அவங்க எவ்வளவு நேசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்வதற்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. ஒன்றல்ல ரெண்டல்ல சில நேரங்கள்ல அவங்க தான் பெருமானார் மீன் சங்கடப்படுவாங்க. அந்த வகையில ஒன்றுதான் ஹிஜ்ரி 8 ஆண்டு ஹுனைன் போர் முடிந்து அந்த ஹுனைன்ல நிறைய ஒட்டகங்கள் நிறைய ஆடுகள் நிறைய செல்வங்கள் பெருமானாருக்கு கிடைக்கிறது. அந்த செல்வங்களை எல்லாம் ஜியாராமாங்கிற இடத்துல இப்பயும் உம்ரா போனா நாம அங்க போய் பெரிய உம்ரா படா உம்ரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜியாராமாங்கிற இடத்துல பெருமானார் இந்த போர் செல்வங்களை எல்லாம் பிரிக்கிறான். அப்படி பிரிக்கிற போது பெருமானார் யாருக்கு கொடுக்கறாங்கன்னா, அதுவரைக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளாய் இருந்து மக்கா வெற்றியின் போது முஸ்லீம் ஆனாங்க இல்லையா, மக்கால உள்ள தலைவர்கள் அபூ சுஃபியான் சஃபான் உமையா இவங்கெல்லாம் எதிரிகளா இருந்தவங்க, நேத்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இவர்களையெல்லாம் கூப்பிட்டு பெருமானா இந்த நீ 100 ஓட்டாக வச்சுக்க, இந்த நீ 50 ஓட்டாக வச்சுக்க, அப்படி அண்டி அண்டி கொடுக்குறாங்க. அன்சாரிகள் தங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் எதிர்பார்க்கிறாங்க, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இப்போ கொஞ்சம் அன்சாரிகளுக்கு வருத்தமாக போச்சு. ஒன்று, நம்ம தான் முஸ்லிம்களுக்கு அரவணைத்து உதவி செஞ்சு மதீனாவ இடம் கொடுத்தோம், இந்த அபூ சுஃபியான் சஃபானுடன் இஸ்லாத்தின் எதிரிகளாக பெருமானாரை எதிர்த்து போர் செய்து கொண்டே இருந்தவர்கள், என்ன பெருமானார் இவங்களுக்கு அந்நியத்தை கொடுக்கலாங்களே. அப்ப எல்லா சமூகத்திலையும் கொஞ்சம் அவசரப்பட்டு யார் விமர்சிப்பாங்கன்னா வாலிபர்கள், வாலிபர்கள் தான் கொஞ்சம் அதிகமா பேசிடுவாங்க. சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, என்ன பெருமானார் இப்படி செஞ்சுட்டாங்க,
நாம தானே கஷ்டத்துல உதவி செஞ்சோம், நமக்கு தான்.